இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம நிறைய விதமான பிஸ்னஸ் பற்றி போட்டிருக்கோம். ஆல்ரெடி டீ ஷாப் பிஸ்னஸ் பற்றி கூட போட்டிருந்தோம். ஸோ அதில் கூட நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து கீழே கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காஃபி ஷாப் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இன்றைக்கி நிறைய பேர் வந்து காஃபி கொடுக்க ரெடியாகவே இருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கடைங்க தான் நிறையவே இருக்கும் இல்லையா, அந்த டீ கடையில் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் இப்போது கல்ச்சர் மாறிக்கிட்டே வரதுனால நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஃபீரியாவில் உட்கார்ந்த மாதிரி வைஃபை யூஸ் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற மாதிரி நிறைய காஃபி ஷாப்பை வந்து தேடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி தான் காஃபி டேலாம் ரொம்பவே டெவலப் ஆச்சு. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சின்னதாக கேப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் காஃபி ஷாப் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு காஃபி ஷாப் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்பாக தேவைப்படும். ஸோ நார்மலாக ஒரு டீ கடை அப்படின்னா ஒரு 10க்கு 10 கடை இருந்தாலே வெளியே டீ மாஸ்டர் வந்து பாய்லர் வச்சு பாலை ஊற்றி டீ போட்டுருவார். பட் காஃபி டே கேஃப் இந்த மாதிரிலாம் நம்ம வரப்போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 200 ஸ்கொயர் ஃபீட்டாக தேவைப்படும். ஸோ நம்ம கிச்சனுக்கு அது மட்டும் இல்லாமல் காஃபி போடுறதுக்கு நம்ம குறிப்பிட்ட ஸ்பேஸை வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னாலே மீதி இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம தாராளமாக கஸ்டமர்ஸ் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஒரு ஷாப்பை வந்து கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணி வேறு லெவலாக கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வித்தின் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆக ஒரு 3 மாதம்லேருந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பட் இந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர்ஸ் ஒர்க்லாம் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே பார்க்குறதுக்காகவே வருவாங்க. ஸோ பார்க்கறதுக்காக வந்தவங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க போய் நிறைய பேருக்கு இதை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது மூலமாக வேறு லெவலாக உங்களுடைய காஃபி ஷாப் பிஸ்னஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இது மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஷாப்பு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எந்த ஒரு ஷாப்பாக இருந்தாலும் அவங்க டெபாசிட் அமௌண்ட் கேட்பாங்க. இது இன்பிட்வீன் ஆஃப் 1 லேக் to 2 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். மந்த்லி ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 7000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு போகும்போதே கண்டிப்பாக 7000 ரூபா அப்படிங்கிறது ஓரளவுக்கு சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய இடத்த பொறுத்து இந்த ஒரு ரேட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கரண்ட் பில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு ஷாப்புக்கும் தனி இண்டிவிஜுவல் சர்வீஸ் வந்து இருக்கும். அந்த சர்வீஸ்க்கு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காஃபி டே அப்படின்னும் போது கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டுக்காக நம்ம 2000 ரூபீஸ் இதுக்காக ஒதுக்கிடணும் எவ்ரி மந்த்து. ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு டீ மாஸ்டர் அண்டு அது மாதிரி ஒரு டீ கடையில் வைக்கிறோம் இல்லையா, அங்கே இங்கே காஃபி மேக் பண்ணக்கூடிய காஃபி பர்சனு, அது மட்டும் இல்லாமல் டேபிள்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்டான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்குறதுக்காக நம்ம சில ஸ்டாப்ஸை வந்து வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம 10,000 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஷாப் பிஸ்னஸில் நம்ம ஒதுக்க போகிறோம் ஸ்டாஃபுக்காக மட்டும். மந்த்லி ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி வந்து ஒரு 4 ரூபீஸில் சூப்பரான காஃபி வந்து தாராளமாக போடலாம். இதுக்காக நம்ம 2000 ரூபா ஒதுக்க போகிறோம். காஃபி பவுடர், சுகர், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸு, ஸோ அவ்வளோதான். இதுக்காக நம்ம மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒதுக்கணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபா நம்மளுக்கு 30 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ இந்த 2000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா பர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காஃபி போடுறதுக்கு செலவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே காஃபி ஷாப் பிஸ்னஸில் வந்து இருக்குது. இப்போ காஃபி ஷாப் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கேஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, என்னுடைய ப்ராஃபிட்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த டைம் தான் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பர் டே காஃபி சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 500க்கு மேலே ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனாக பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரு காஃபி வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம தாராளமாக விற்கலாம். நார்மலாக டீ கடையிலேயே 12 ரூபா அந்த மாதிரி டீ விற்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 15 ரூபா அப்படிங்கிறது ரொம்பவே நாமினலான ப்ரைஸு. நீங்கள் இதுவே வந்து சரவண பவன் அண்டு வசி பிளாஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் போனீங்க அப்படின்னா 30 ரூபா, 50 ரூபா, 60, 70 ரூபா. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காஃபியுடைய மதிப்பு வந்து மாறுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம நாமினலான ப்ரைஸ் இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸோட ஒரு மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் பக்காவாக போட்டு கஸ்டமர்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு ரெகுலராகவே வருவாங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நம்ம 500 காஃபீஸ் வந்து சேல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக 7500 ரூபா வரைக்கும் நம்மளால் பர் டே ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்க முடியும். 30 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து 7500 ரூபா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7500 ரூபா 30 நாள் நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸை வந்து சேல்ஸில் மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஓவரால் சேல்ஸிலேருந்து நம்ம எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாக்டாக இந்த 30 நாளுக்கான அந்த 7500 ரூபா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா நம்ம காஃபி கேஃப்லேருந்து நடக்க போகுது சேல்ஸு. ஸோ இதில் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
79,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், அதாவது சேல்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 146,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு இல்லை பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து அட்டையர் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் 79,000 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு 146,000 ரூபா ப்ராஃபிட்டு. பட் நீங்கள் கேட்கலாம், டீ மாஸ்டர் இந்த காசுக்கு வருவாரா இல்லை இவ்வளோ தான் அங்கே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 46,000 ரூபா கூட நீங்கள் வந்து உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா செலவு புதுசில் வரும்போது உங்களுக்கே தெரியாமல் போகும் சில செலவு. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கூட 1,00,000 ரூபா அப்படிங்கிறது சாலிடான ஒரு ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு இந்த ஒரு பிஸ்னஸில் அமைய போகுது. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை ஏன் நிறைய பேர் இன்டீரியர் ஒர்க்ஸோடு பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் நீங்கள் யாராவது காஃபி ஷாப் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் நல்லா போகும். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அது டீ ஷாப்பாக இருக்கட்டும், காஃபி ஷாப்பாக இருக்கட்டும், பேக்கரியாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு உணவாக இது இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக போகும். இதுக்கு சீசனே கிடையாதுங்க காஃபி ஷாப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா சீசன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காஃபி ஷாப் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே போயிட்டே இருக்க போது, எந்த சீசனை காலையில் மதியம் ஈவினிங் எப்போவாக இருந்தாலும் எல்லாருக்கும் காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் தோணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம இந்தியாவில் இருக்கும் இல்லையா, மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக காஃபி குடிக்கணும். ஸோ அதனால் ஜூஸ் மாதிரி வந்து சீசன் பேஸ்டு பிஸ்னஸ் கிடையாது. ஸோ எனி டைம் எனிவேர் எப்போ வேணாலும் இந்த சேல்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த சேல்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் எவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிறத விட எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பார்க்குறோம், எவ்வளோ லாஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் தேடி. இப்போது இதுக்கு டாக்குமெண்ட்லாம் என்ன தேவைப்படும் அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, உதயம் ஆதார், உத்யோக ஆதார் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான வீடியோ லிங்க்ஸும் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லைனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு சர்டிஃபிகேஷனை வாங்கி நீங்கள் ஃப்ரேம் போட்டு உங்களுடைய ஷாப்பில் மாட்டிட்டால் போதுமானது. எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி. என்ன மாதிரியான ஒரு ஃபுட் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். இது வந்து 5,000 ரூபீஸ்லேருந்து டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன நீங்கள் ஃபுட் ஐட்டம் வச்சிருக்கீங்களோ, அது அவங்க என்ன ஸ்லாட் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அதோடைய காஸ்ட் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பேன் கார்டு கம்பல்சரி எல்லாருமே வச்சிருப்பீங்க, உங்களுடைய ஃபார்முக்கான பேன் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இண்டிவிஜுவலான இண்டிவிஜுவல் பேன் கார்டு இருந்தாலும் போதுமானது. அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட் இருந்தால் போதும், தட் மீன்ஸ் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் போதும். அப்படி இல்லைனா இபி கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக. அடுத்தபடியாக எப்படி நீங்கள் கஸ்டமர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த காஃபி ஷாப்புக்கு எடுக்கணும் அப்படின்னா இழுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கஸ்டமர் சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அவங்க எதாவது கேட்டால் கூட நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சுகர் கம்மியாக இருந்தால் சுகர் போட்டு கொடுங்க, வேறு ஏதாவது அடிஷ்னலாக அவங்க வாடர் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க போய் 4 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. ஹைஜீனிக்காக சுத்தமாக குவாலிட்டியாக ஒரு விதமான ஸ்மெல் அண்ட் ஒரு அருமா வந்து உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான மைண்டு உருவாக்குற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஃப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபர்ஸ் வந்து நிறைய பண்ணணும். ஸோ மந்த்லி ஒரு ஆஃபர் இல்லை வந்து டே வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது மூலமாக ரொம்ப ஈஸியாக கஸ்டமர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்கள கவர் பண்ண முடியும். கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பிஸ்னஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் வெரைட்டிஸான புதுசு புதுசாக இப்போ கேஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்கலோனா காஃபி அது மாதிரி என்னென்னவோ சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி புது புது ஐட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வாங்க, பேருக்கு தான் அது கேஃப். ஆக்சுவலாக அது உள்ளே வந்து நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெனுஸ் காஃபியை பேஸ் பண்ணி சாக்லேட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக யூனிக்கான பிஸ்னஸ் வந்து பக்காவாக போகும். டேபிள் சேர்ஸ்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஃப்ரீ ப்ரொவிஷன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது வேஸ்ட் டிஷ்யூஸ் இது மாதிரி கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். சமோசா மாதிரியான ஐட்டங்கள்லாம் கூட இந்த மாதிரியான கேப்ஸ்லாம் வந்து போடலாம். இதை எங்கே கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான கம்பெனி ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில், அதாவது ஐடி கம்பெனிஸு ஒரு 2,000 பேர் 30,000 20,000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் நிறைய இருக்குது. பட் நம்ம 2,000 3,000 பேர் இருக்க கம்பெனி பார்த்து சூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் நம்ம இதை போட்டோம் அப்படின்னாலே நிறைய விதமான சேல்ஸ் வந்து நம்மளால் அட்டைட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 500 காஃபி நாங்கள் 1,500 காஃபீஸுக்கு மேலே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். 12 மணி நேரம் உட்காராங்க அப்படின்னா அவங்க என்ன தான் கேஃபீரியாலேயே உட்காந்து குடித்தாலும் வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி வருவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம காஃபிலாம் போட்டு கொடுத்து வெரைட்டியான ப்ரைஸஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ரெகுலர் கஸ்டமர் அவங்களே போய்ட்டு நிறைய பேரை கூட்டு வர வைக்கிற மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து போகும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஒரு காஃபி டே பிஸ்னஸ் வந்து ஓவராலாக சூப்பராக போகும். அந்த பீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அழகாகவே பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், நிறைய ஃப்ரான்ச்சைஸி கொண்டு வரலாம். இதில் டிஃப்ரெண்ட்டாக திங்கபிளாக நீங்கள் யோசிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பிஸ்னஸை வேறு லெவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவு பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான பிசினஸ் சார்ந்த ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது விஜய். நன்றி, வணக்கம்.